விநாயகனே உனி தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 14ஆம் தேதி மே மாதம் 2022 சித்திரை மாதம் 31ஆம் நாளுக்கான பலன்கள். இன்றைக்கி சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா, இதை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சப்ஸ்கிரைப் ஒரு அழுத்த அழுத்தி இல்லாமே அப்படின்னு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு அழுத்த அழுத்திட்டு அந்த பெல் ஐக்கான் இருக்குல்ல அதையும் அழுத்தினீங்கன்னா எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற விஷயம். மற்றபடி இது வேறு ஏதோ தலை சுற்றுற விஷயமோ இல்லை பேமெண்ட் பண்ணுற விஷயமோ அந்த மாதிரி கிடையாது. உங்களுடைய மேலான ஆதரவை சக்தி விகடன் நிறுவனத்திற்காக தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம நேயர்கள் யாராவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வலிக்கும் பாருங்கள் கால், இந்த மேலே உத்தரத்தில் ஏறக்கூடிய விஷயங்கள், லேஃப்ட்டு, பரன், ஃப்ரிட்ஜு மேலே கொஞ்சம் உயரமாக இருக்கக்கூடிய இடங்கள், உயரமாக இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள், இந்த மொட்டை மாடி, மேல்தளம், லிஃப்ட்டு கொஞ்சம் வேலை செய்யாமல் போய்டுறது, இல்லை லிஃப்ட்டு கூட்டமாக இருக்குதுன்னு படிக்கட்டுகளை தொட வேண்டிய ஒரு அமைப்பு, கொஞ்சம் சுற்றி சுற்றி அலையக்கூடிய ஒரு நிலை, இந்த காது மூக்கு தொண்டையை போட்டு அப்படி தேய்ப்பாங்க பாருங்கள் ஒரு அரிப்பு அப்படின்னு, அந்த ஒரு அலர்ஜி சம்மந்தப்பட்ட உபாதை கூட இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையாக நாம் சொல்லிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் ஆகக்கூடிய நிலை பிற்பகலுக்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக வரலாம் அப்படிங்கிறது சந்திராஷ்டமத்தினுடைய பதில். சரி சார், இப்போ இது இருக்குது சார், இதுக்கு என்ன பண்ணும், அதுதானே ஜோசியரோட வேலை, அதுதானே பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நான் உயர உயரன்னு சொல்லிட்டேன், மாடி மாடின்னு சொல்லிட்டேன், மொட்டை மாடி அப்படின்னு கூட சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆதி என்னது ஆதித்யனோட வழிபாடு, அந்த சூரியனோட வழிபாடை ஒரு உயரமான இடத்துல நின்று, அந்த சூரிய பகவானை எப்படி உயரமான இடத்துல நின்று அந்த சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து, இரண்டு கரம் கூப்பி பிரார்த்தனை செய்து, ஒரு டம்ளர் தண்ணீரை, ஒரு குவளை தண்ணீரை சூரியனுக்காக சமர்ப்பணம் செய்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டால் கண்டிப்பாக இந்த சந்திராஷ்டமத்திலேருந்து ஒரு ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது, அந்த பாதிப்புங்கிறத உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் ஜோதிடம் சொன்ன பதில். இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே, இது என் ராசிக்கு எப்படி இருக்கும், நான் என்னென்ன பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கேள்வி. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அபராதம், ஒரு கோபதாபம், நிறைய வேலைகள், குடும்பத்தோட செலவை நம்ம தலையில் கொண்டு வந்து போட்டுடுறது, எதிர்பார்க்காத ஒரு விரயம், திடீர் செலவு, கொஞ்சம் மனம் தடுமாறக்கூடிய, மனம் பதட்டப்படக்கூடிய விஷயங்கள், வட்டித்தொகை, வாடகைத்தொகை, சீட்டுத்தொகை, இதனுடைய தாக்கங்கள், இதனுடைய பற்றாக்குறை, இதை உணர வேண்டிய அமைப்பு மேஷராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகளின் போக்கு மன சந்தோஷம் தரதும், மன திருப்தி தரதும், ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள், வாத விவாதங்களை குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை சமரசம் செய்கிறதும், சமாதானம் செய்கிறதும், கௌரவம் அப்படிங்கிற விஷயத்திற்காக கொஞ்சம் விரயங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு, வாகனங்கள் பழுதாகிறதும், அதற்காக விரயத்தை எடுத்து வைக்கிறதும், மருந்து மல்லிகை மாத்திரை இதில் இருக்க பற்றாக்குறைகளை உணர வேண்டிய அமைப்பு ரிஷபராசிக்காக இருந்துக்கிட்டு இருக்கும். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவ்வப்போது வந்து போகும், ஆனால் பெரிய பாதிப்பை தந்துடாது. தும்மினா ஊர் கடைசியில் இருக்கவங்களுக்கு கேட்கும்னா பார்த்துக்காங்களேன் இல்லை. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்தோஷம் சௌக்கியம் இரு கண்களாக இருக்கும், பிரயாணங்கள் சந்தோஷம் வரும், திட்டமிட்டபடி இன்றைக்கி நாளுங்கிறது நகரும். அதே மாதிரி உணவில் சமச்சீரான இடைவெளி, தண்ணீர் தேவை அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாகவே இருக்கும். பழச்சாறு, கரும்புச்சாறு, இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், சுவை மிகுந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாலும் கூடவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கேட்டு ஒரு பட்டம் உயர பறப்பது என்பது காற்றுனால அல்ல, அதை எதிர்த்து பிடிச்சிருக்கிற நூல்னால். அதை மிதுனராசினியர்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் உயர போகிறதுக்கு காரணமே உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க தான் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு, காலுக்கு முள் குத்துறதுனால செருப்பு போடுறோம், அந்த முள்ளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா இல்லையா, அந்த மாதிரி எதிரியையும் நேசிக்க வேண்டிய ஒரு அமைப்பு
மிதுனராசி நேர்களுக்கு உண்டு. வேண்டப்பட்ட விரோதிங்கிறதுனால இதை சொல்கிறேங்க அப்படின்னு கொஞ்சம் மனக்கசப்போடு பேச வேண்டிய ஒரு அமைப்பு மிதுனராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முயற்சிகள் நிறைய செய்கிறதும் முட்டி முட்டி மோதி மோதி போக வேண்டிய கடமை இருக்கும். கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது காரியத்தில் நிறைய இருந்துக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் முன்னேறி போகிறதும் புது விஷயங்களை தேடி போகிறதும் புது செயல்களை கண்டுபிடிக்கிறதும் அறிவு சார்ந்த தேடல் உழைப்பு சார்ந்த தேடல் அதே மாதிரி என் திறமையை நான் கொண்டு போய் காட்டுறதுக்கு எந்த இடம் எனக்காக இருக்குது எனக்கான மேடை எது எனக்கான துறை எது எனக்கான இடம் எது அப்படிங்கிற தேடல் ரொம்ப அதிகமாகவே கடகராசிக்காக இருந்துக்கிட்டு இருக்கும். கழுத்து பகுதி வலிக்கிறது முதுகு தண்டுவிட பகுதி வலிக்கிறது எனக்கு தூக்கம் பத்திலையோங்கிற கேள்வி கடகராசி நேயர்கள் மனசில் இன்றைக்கி நிறைய வரும். அதற்கான ஓய்வை அவர்கள் தான் கொடுத்துக்கணும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு சபையில் அரங்கேறக்கூடிய நிலை உண்டு. நாணயம் பழிச்சிடும். சொன்ன காரியத்தை செஞ்சு முடிச்சுடுவீங்க. எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டிய அமைப்பு குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து அப்படிங்கிறது காப்பாற்றப்படும். சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மனோநிலை டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற முடிவுகள் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி செய்கிற காரியங்கள் நல்ல காரியங்களாக இருக்கும். நாலு பேருடைய பாராட்டுக்கும் புகழுக்கும் ஏற்பட வேண்டிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்லவர்களை தேடி கண்டுபிடிக்கிறதும் நல்லவர்கள் உங்கள் கூட சகவாசம் வச்சுக்கிறதும் கற்றறிந்த மேதைகளுடன் பழகக்கூடிய ஒரு பாக்கியம்ங்கிறது இன்றைக்கி கன்னிராசி நேயர்களுக்காக நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு மனதில் தெளிவான முடிவுகள் இதுக்கெல்லாம் பஞ்சம்ங்கிறது இருக்காது. மருந்து மாத்திரை மளிகை இதில் பற்றாக்குறை அப்படிங்கிறது வராது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுறதும் சோதனைகளுக்கு உள்ளாகி அதில் வெற்றி பெறுறதும் அதே மாதிரி சாதனைகள் வேதனைகளை மறந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் புகழாரங்கள் பாராட்டு பத்திரங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காக உண்டு. முன்னேறி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு கௌரவம் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பெயர் பாராட்டு புகழ் இதெல்லாம் பெறுறதும் அதே மாதிரி வெண்மை நிற உணவு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதில் இனிப்பு பொருளுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பழச்சாறு மில்க் ஷேக் ஐஸ்கிரீம் இது போன்ற பொருட்களை சுவைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கன்னிராசினியர்களுக்காக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? கேளிக்கை வாடிக்கை விருந்து கல்யாணம் கச்சேரி காட்சி இதெல்லாம் தொடக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கால் ரெண்டுலேயும் சக்கரம் தான் இருக்காது. விறுவிறுப்பு சுறுசுறுப்பு எல்லா இடத்துலையும் ஓட உடியார அலைய. ஆனால் நமக்கு கிடைச்சது என்னமோ கடைசியில் கெட்ட பேர் தான். காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும். துலாம் ராசி நேர்கள் இன்றைக்கி காய்க்க போகிறீங்க. கொஞ்சம் கல்லால் லேசாக அடிப்பாங்க பொறுத்துக்கங்க. ஆனால் பழங்களும் பொருட்களும் உங்கள் கிட்டேருந்து தான் அவங்களுக்காக கிடைக்க போகுது. குடும்ப உறவுகள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பாரம் இதெல்லாம் சுமந்தாலுமே உங்களை சுமை தாங்கிங்கிற பேரை யாரும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த வண்டியை தாங்கி நிற்கிறது என்னவோ அந்த சின்ன அச்சாணி தான். அந்த அச்சாணி தான் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களாக இருக்க போகிறீங்கிறத மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை யாரும் தேடி வரலையே உங்களை யாரும் பாராட்டலையே உங்களை யாரும் புகழலையேங்கிற எண்ணம் உங்களுக்காக வேண்டாம். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சௌக்கியம் சௌகரியம் சந்தோஷம் இதெல்லாம் உங்களுக்காக இருக்கும். குடுக்கல் வாங்கலில் திருப்திங்கிறது இருக்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு துரோகிகளை அடையாளம் காணக்கூடிய ஒரு நிலை துரோகங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு போராடி போராட்டத்திற்கு பிறகு வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. ஆணவம் அகம்பாவத்திற்கு இடம் கொடுத்துடாதீங்க. பாவத்திலேயே பெரிய பாவம் அது அகம்பாவம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஏழை சொல் அம்பலம் ஏறாதும்பாங்க. ஏழை ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை திருப்பி நீங்கள் நன்றின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம கௌரவம் குறைந்து விடாது. வெற்றிங்கிறது நமக்காக உண்டு. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை கொஞ்சம் டெஸ்ட்டு இந்த லேபு டெஸ்ட்டு அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அப்போ லேபுன்னு நான் சொல்லிட்டேன். சுகரு ப்ரெஷரு லிபிட் ப்ரொஃபைலு அது இதுன்னு ஏதாவது டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மருத்துவ பரிசோதனை இல்லை மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் மளிகை சாமானுக்கான விரயங்கள் குடும்ப உறவுகளுக்கான விரயங்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். கல்வி கட்டணத்தை பற்றின கலக்கமும் கல்வி கட்டணத்தை பற்றின தவிப்பும் கல்வி கட்டணத்தை பற்றின ஏக்கமும் ரொம்ப அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு. பண்டமாற்று முறைகள் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருட்கள் வாங்கி பொருட்கள் கொடுக்கறதும் கடன் வாங்கி கடன் கொடுக்கறதுமான அமைப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. தங்கத்தை விற்று தகரத்தை பெறக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் கொடுக்கறதுக்கு தங்கமே இல்லை சார் நான் அப்போ எங்கேருந்து தகரத்தை வாங்கிறது பழைய இரும்பு தான் வீட்டில் மிச்சமாக இருக்குது வேணால் வந்து எட்டி பாருங்க அப்படின்னு சொல்கிறதும் மரியாதை கௌரவம்ங்கிறது காப்பாற்றப்படக்கூடிய ஒரு நிலை சோதனைகள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அடுத்தடுத்த அடிகள் எடுத்து வைக்கிறதும் அசையும் அசையா சொத்தினுடைய பாரம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். சார் நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் இருந்தாலே போதும் சொத்து சுகம்லாம் வேண்டாம் ஒருவேளை சாப்பாடுனாலும் நிம்மதியாக நம்ம
கஞ்சி குடித்தா போதும் அப்படிங்கிற பதில் இருக்கும். நிறைய சிக்கல்கள், நிறைய அவஸ்தைகள், பொருளாதார தடுமாற்றங்கள், அதே மாதிரி பொருளாதார கோட்பாடுகளில் இருக்கக்கூடிய தடைகள், வரி வாய்தா வட்டி இதெல்லாம் குழப்பிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஜிஎஸ்டி போன்ற விஷயங்களின் மீது நிறைய அதிருப்திகள் மகர ராசி நேயர்களுக்கு உண்டு. அரசு சார்ந்த கொள்கைகள், அரசாங்க சமாச்சாரங்கள், தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காக இருக்கும். அடுத்திருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பங்காளிகளுக்குள்ளே வாத விவாதம்ங்கிறது இருந்துடும். 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி, 15 வயசில் சொத்துக்கான பிரச்சனை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடும். குடுக்கல் வாங்கல் தவிப்புடனே இருக்கும். கோபதாபங்களுக்கு இடம்ங்கிறது இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ளே சின்ன அதிருப்திகள் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய ஆலோசனைகள் இருக்கும். இந்த அட்வைஸ் கொடுத்துட்டாலும் நிறைய பேர்த்துக்கு பற்றிட்டு வந்துடும். நீ சொல்லி நான் கேட்டேன்னா என் கௌரதம் என்ன வருது? நான் முடிவு பண்ணாலே நான் கேட்க மாட்டேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து கழுத்தில் ஸ்கார்ஃப் போட்டால் ஜோசியர் சொல்லி நான் கேட்டுருவேனா அப்படிங்கிற ஒரு நிலை பதில் கும்பராசி நேயர்கள் மனசில் வந்துட்டு தான் இருக்கும். கோபதாபங்களெல்லாம் அப்பாற்பட்டு இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கான நிறைய ரகசியங்கள் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் அமைப்பும் கும்பராசி நேயர்களுக்கு இந்நாளில் உண்டு. அடுத்திருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அனைவரின் சொற்களையும் நிறைய கவனமாக கேட்கறது, இந்த டூ மச் ஆஃப் அனாலிசிஸ் லீட் டு பேராலிசிஸ் அந்த மாதிரி நிறைய யோசனைகள் பண்ணி இந்த ஐ திங்க் பண்ணி தன் பேச்சு, தன் சொல், தன் செயல், தன் சிந்தனை, தன் புத்தின்னு இது வரைக்கும் ஏதாவது உருப்பிட்டுருக்கோமா அப்படிங்கிற கேள்வியெலாம் நிறைய இருக்கும். தன்னை தானே சரி செய்து பார்க்கறதுக்கு, தன்னை தானே அலசி ஆராய்ந்து பார்ப்பதற்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாளுங்கிறது இருக்கும். காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கும். ஓய்வுங்கிறது கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு தேவை. அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையலாம். குடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும். பொருளாதார தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. ஆனால் அதை எப்படி நம்ம சரிவர செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். அதே மாதிரி கிரக சஞ்சாரங்களுக்கு செவியை சாய்க்க வேண்டிய பொறுப்பு மீனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோட சக்தி விகடன்.